திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் என்னுடன் பணிபுரியும் என்னுடைய இயக்குநர்கள், இந்த திரைப்படத்தில் பணிபுரிந்திருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். 5-8 திரைப்படம் ஒரு சிறிய புதிய முயற்சி. இஸ்மாயில் என்னுடைய நெருங்கிய நண்பர், ரொம்ப பழக்கம் இல்லை, இருந்தாலும் அவர் அந்த ஒரு குரல்லையே வந்து அந்த நட்பு வந்து இதயம் வரைக்கும் போய் சேர்ந்துடும். அண்ணன் அவர் கூடும்போதே வந்து நட்பு இதயம் வரைக்கும் சேர்ந்துடும். அதனால் எந்த வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு வர அளவுக்கு அவருடைய குரலில் வந்து அந்த நட்பு இருக்கும். நான் லேட்டாக வரல, அவர் வந்து என்னை 7 மணிக்கு வந்தால் போதும்னு சொன்னார். நான் 6 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன இஸ்மாயில் எப்போ வரணும்னு, சார் நீங்கள் 7 மணிக்கு வந்தால் போதும்னு சொன்னார். அதனால தான் அந்த டைமுக்கு நான் வந்தேன். உண்மையில் சொன்னிருந்த மாதிரி வந்து பாரதிராஜா வந்தார்னா ஒரு சரியான ஒரு தலைமைக்கு ஒரு ஆளாவோட இருக்கும் அப்படிங்கிறத நான் நினச்சேன். அவர் வரல, இருந்தாலும் அவர் நேரையாக பேசு நாங்கள் பேசுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறோம். உண்மையாக என்ன, இப்போ வந்து இந்த படத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, விவசாயும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் ஒரே நிலையில் இருக்கான். ரெண்டு பேருக்கும் முதலீட்டுக்கு விலை கிடையாது. அவன் முதலீடு மண்ணில் போட்ட மாதிரி தான் இருக்குது. விவசாயம் மண்ணில் போடுறான், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் மண்ணில் போடுறான். அது விதைக்கவே மாட்டேங்குது. விதைச்சாலும் அந்த விளைச்சலை யாரும் அறுவடை பண்ணுறாங்க. அது விவசாயிக்கும் வரல, தயாரிப்பாளருக்கும் வரல. இந்த நிலைமை மாறணும்னா அது எல்லாருக்கும் அந்த பங்கு இருக்குது. யாரோ ஒருத்தர் கை காட்டுறதுல எனக்கு வந்து பெரிய விருப்பம் இல்லை. குற்றம் வந்து நம்மகிட்ட வந்து ஆரம்பிக்குது. விவசாயிக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்கன்னு நிறைய குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. விவசாயிக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம், விவசாயிக்கு மானியம் கொடுக்க வேண்டாம், உதவி பண்ண வேண்டாம், எந்த இதுவும் பண்ண வேண்டாம். அவன் விளைச்சலுக்கு சரியான விலை கொடுத்தா போதும், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஏன்னா நான் ஒரு விவசாய குடும்பத்தில் வந்ததால் அதை விதை போட ஆரம்பிச்சதுலேருந்து, அந்த நிலத்தை வந்து உழ ஆரம்பிச்சதுலேருந்து அறுவடை பண்ணி மார்க்கெட் கொண்டு வரும்போது இதுக்கு உண்டான செலவு எவ்வளோ, இதில் எவ்வளோ விளைஞ்சிருக்கு, இந்த விளைச்சல் ஈக்குவல் பண்ணி அந்த விலையை கொடுத்துட்டாங்கன்னா எந்த உதவியுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் தான் தயாரிப்பாளருக்கும், அவங்க போட்ட பணத்துக்கு அது சரியான பாதுகாப்போடும். இது ஒரு நாட்டுக்கு இதில் ஒரு பங்கு இருக்குது. ஒரு படம் திரையிடப்படும் போது, இப்போ ஒரு நான் இப்போ இங்கே வந்திருக்கோம், இங்கே வந்திருக்க எல்லாரும் ஒரு பாதுகாப்பு உணர்வோடு வந்திருக்கோம். இப்போ வந்து ஒரு குழந்தை வந்திருக்கு, ஒரு அம்மா வந்திருக்காங்க, ஒரு பொண்ணு வந்திருக்கு. இந்த பொண்ணை யார் வேணாலும் கைப்பிடிச்சி இழுக்கலான்னா இந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வராது. இல்லை இங்கே வர பணத்தை ஒரு 1000 ரூபா பணம் எடுத்துகிட்டு ஒருத்தர் வராருன்னா அந்த பணத்தை யார் வேணாலும் கொள்ளையடிக்கிறாங்கன்னா இந்த இடத்துக்கு வர முடியாது. அப்போ ஒரு பாதுகாப்பு இருக்குது, இந்த சமூகத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆனால் தமிழ் திரைப்படங்களுக்கு அது மாதிரி ஒரு பாதுகாப்பு இருக்கான்னா இல்லை. இது அரசாங்கம் தான் இந்த பாதுகாப்பை தரணும், முதல்ல அரசாங்கம் தான் தரணும். ஆனால் பாதுகாப்பு தர வேண்டிய அரசாங்கம் களவாணித்தனம் பண்ணிகிட்ருக்கு. அதுதான் இப்போது இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய கொடுமையான விஷயம்னா, பாதுகாப்பு தர வேண்டிய அரசாங்கம் களவாணித்தனம் பண்ணுது. நம்பர் 1 நான் 2-3 தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அது சரியான முறையில் போய் சேரலங்கும்போது இந்த விஷயத்தை நான் எல்லாம் எந்த மேடையில் சொல்கிற விருப்பப்படுறேன். என்னென்னா, இன்றைக்கி சினிமாவை கெடுக்கிறது இணையம், இன்டர்நெட் தான் சினிமாவை அதிகமாக கெடுக்குது. அது வந்து வீட்டில் இருக்கிற நெட்டில் இருந்து சிஸ்டத்துலேருந்து கையில் இருக்கிற ஃபோன் வரைக்கும் வந்திருக்கு. இதை யார் இந்த சர்வீஸை யார் கொடுக்குறாங்கன்னா, மத்திய அரசு தான் இந்த சர்வீஸை கொடுக்குது. பிஎஸ்என்எல் நிறுவனம் தான் இந்த சர்வீஸை கொடுக்குது. அப்போ இது வழியாக தான் இந்த திருட்டுத்தனம் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வருது. அப்போது இதை வழங்குறது யாருனா இந்திய அரசு தான். இப்போ இந்திய அரசும் ஒரு 5 தரகர்கள் இருக்காங்க, வோடஃபோன்லேருந்து ஏர்டெல்லேருந்து ஜியோலேருந்து, இது மாதிரி ஒரு 5 தரகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஜிபி வந்து இன்டர்நெட்டில் டவுன்லோட் ஆகணும், அது வியாபாரம் பண்ணணும். அதுதான் 100 கோடி பேர், 120 கோடி பேர் இருக்கிற இந்த நாட்டில் ஏறக்குறைய ஒரு 100 கோடி பேர் வந்து இணையத்தை பயன்படுத்துகிறாங்க. அவங்க 1 ரூபா ஒரு நாளைக்கு கொடுத்தா கூட, ஒரே 1 ரூபா ஒரு நாளைக்கு கொடுத்தா கூட 100 கோடி ரூபா அவங்களுக்கு போயிடுது நம்ம சினிமா மூலமாக. இப்போ இந்த ஒரு வருஷத்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 கோடி ரூபாய் வருது. இதை திருட்டுத்தனமாக இவங்க சம்பாதிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் கருவியாக இருக்கு. அதுக்கு நாங்கள் காரணமாக இருக்கோம். எங்களை பயன்படுத்தி எங்களை சாவடிச்சு 4000 கோடி ரூபாய் இந்த திருட்டு பசங்க திருடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இந்திய அரசாங்கம் உடந்தையாக இருக்கு. அதுதான் உண்மை நிலைமை. இந்த நிலைமை மாறிச்சுன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லை, நாங்கள் திறந்த திரைப்படங்களை தயாரிக்க முடியும். அதுபோல் விவசாயிக்கும் அவனுடைய முதலீட்டுக்கு தகுந்த விலையை இந்த அரசாங்கம் கொடுத்துச்சுன்னா வேற எந்த விதமான உதவியும் விவசாயிக்கு பண்ண வேண்டிய எதுவும் இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து 5-8 சொல்லும்போது அது கூட வந்து ஒரு ஆரம்பம் இது.
நானும் விவசாய குடும்பத்தில் வந்தவங்க தான் ரெண்டு வகையான நெல்லை நாங்கள் பயிரிட்டிருந்தோம். ஒன்று காரரிசி கார் நெல், அது வந்து ஒரு 90 நாளில் பயிரிடப்படும். இன்னொன்று கிச்சடி செம்பா, அது போன்ற சன்னரகர அரிசி, இது வந்து ஒரு 5 மாதம் 150 நாள் இருக்கும். இதுதான் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பயிர்பட்டுற நிலங்கள். அந்த அந்த நெல்லுக்கு இயற்கை உரம் தான் போதும். வீட்டில் பட்டி இருக்கும், ஒரு மாடு, ஒரு 100 மாடு 200 மாடு வந்து அறுவடைக்கு பின்னாடியே வந்து எங்கள் நிலத்தில் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் இருந்துச்சுன்னா அந்த உரமே அது அறுவடை வரைக்கும் சரியானதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஊர் புறத்தை ஒதுக்குப்புறத்தில் எல்லாருக்கும் ஒரு குப்பை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு குப்பை மேடு இருக்கும். அதுலேருந்து உரத்தை, இயற்கை உரத்தை, எங்கள் உரத்தை நாங்களே தயார் பண்ண உரத்தை நாங்கள் எங்கள் நிலத்தில் போடுவோம். அது நாங்கள் வந்து எந்த விதமான செலவும் இல்லாமல் அந்த வந்து விவசாயம் பண்ண முடியுது. எங்களுக்கு வந்து அப்போது ஈடு கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 15 மூட்டைலேருந்து ஒரு 20 மூட்டை கிடைக்கும். ஆனால் எங்கள் செலவு கம்மியாக இருக்கும்போது அது ஏறக்குறைய சமமானது. அது மறைஞ்சி அப்போ தான் வந்து 5000 ரெட்டு வருது. 5000 ரெட்டு கார அரிசிக்கு ஈக்குவலான ஒரு அரிசியாக இருக்கும். அது இட்லிக்கெலாம் நம்ம பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும், அது கொஞ்சம் ரொம்ப குண்டாக இருக்கும். அது வந்து 90 நாள் நாங்கள் விளைவிச்ச கார் அரிசி 60 நாள் இதில் உடஞ்சிரும். அது நாற்று நட்டு ஒரு 30 நாள் எடுத்து 60 நாள் உழைஞ்சிரும். அப்போ எங்களுக்கு முதல்ல வரும்போது ரொம்ப இனிப்பாக இருந்தது. ஏன்னா 15 மூட்டை விளைஞ்ச எங்களுக்கு ஒரு 30 மூட்டை 35 மூட்டை வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, விலை இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த நிலத்தில் இருந்த எல்லா சத்துமே அதை எடுத்துருச்சு. எடுத்த பிறகு என்னாச்சு, அதுக்கு விளைவிக்க அமோனியா போடணும், நைட்ரேட் போடணும், பாஸ்பேட் போடணும், தகச்சத்து போடணும், மணிச்சத்து போடணும். கடைசியாக கணக்கு பார்க்கும்போது வரவை விட செலவு அதிகமாகிடுச்சு. 30 மூட்டை விளைஞ்சாலும் 40 மூட்டை விளைஞ்சாலும் அந்த பூச்சிகளில் இருந்தும் இதில் இருந்த காப்பாற்ற குத்துல எங்களுக்கு உயிர் போயிடுச்சு. அப்போ எங்கள் உயிர் போன மாதிரியே ஏறக்குறைய இந்திய விவசாயிகள் உயிரே போயிடுச்சு. மரபணு மாற்றம்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, அதிகமாக விளைவிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, எப்படி நாட்டுக்கோழிலிருந்து லெகான் கோழி வந்ததோ அந்த கோழியோட இது வந்து எந்தவித சத்தும் இல்லாமல் ஒரு இது உணவாக மாறிச்சோ, அதுபோல் அரிசி கூட அது மாதிரியே மாறிட்டு இன்றைக்கி இந்திய விவசாயி ஏறக்குறைய தற்கொலைக்கு தூண்டப்படுற. ஒரு விஜய் மல்லையா 12,000 கோடி வாங்கிட்டு 1,000 கோடி ரூபாய் அவர் கட்டாமல் வந்து பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் நிற்க முடியும். அவருக்கு என்ன சொல்லுவார், இல்லை இல்லை எனக்கு 11 கம்பெனியில் ஒரு கம்பெனி அது கிங்ஃபிஷர் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது, அதனால் அந்த கடனை மட்டும் கட்டலைன்னு வந்து அவர் பெருமையாக சொல்லிப்பார். விஜய் மல்லையா பிரைம் மினிஸ்டர் பக்கத்துலேயே உட்காந்துப்பார். அது சொன்ன கார்பரேட் கம்பெனி, அந்த கம்பெனி நஷ்டத்தில் ஓடுது, அதனோட கடனை கட்டலை, இன்னொரு கம்பெனிக்கு கடன் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு விவசாயி ஒரு டிராக்டர் வாங்கிட்டு அவன் கடனை கட்ட முடியலன்னா அவனை ரோட்டில் ஒரு தடவை சட்டையை பிடிச்சிட்டா அவன் மறுபடியும் யாருமே பார்க்க மாட்டேங்கிறான். அந்த டிராக்டரை கொடுத்துட்டு போனால் பிரச்சனை இல்லை, டே எடுத்து போட டிராக்டர்னு சொல்லலாம், ஆனால் மறுநாள் அவன் சூசைட் பண்ணிக்கிறான். இதுதான் கார்பரேட் கம்பெனிக்கும் விவசாயிக்கும் உள்ள வேறுபாடு. அப்போ விவசாயியை காப்பாற்ற வேண்டியது இந்த நாட்டோட கடமை. தாயை காப்பாற்றுறது தனையனும், விவசாயியை காப்பாற்றுறது நாடும் உருப்படவே உருப்படாது. அதுதான் அதுக்கான முயற்சியாக இது போன்ற கலைஞர்கள் இவங்களாம் வேற ஏதோ படம் எடுக்கலாம். இப்போ இஸ்மாயில் நினச்சா வேற ஏதோ இதே போட சின்ன பட்சத்தில் ஒரு படம் எடுத்து ஒரு குத்துப்பாட்டு அப்படின்னு போட்டு எடுக்கலாம். ஆனால் இது மாதிரி படைப்பாளிகள் என்ன நினைக்கிறாங்க, தங்களாலான முயற்சியை வந்து இந்த ஜனங்களுக்கோ இந்த நாட்டுக்கோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அப்போது இது போன்ற கருத்துக்களை, இது போன்ற படைப்பாளிகளை காப்பாற்ற வேண்டியது இந்த மக்களுடைய, இந்த பத்திரிகையாளர்களோட ஊடகவியலரோட முதல் தர்மம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை அவங்களோட பகிர்ந்து விரும்பப்படுறேன். நான் மலேசியா போயிருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னார், இங்கே இருக்கிற நிலத்தடி நீரை யாரும் எடுக்கக்கூடாது. மலேசியாவில் ஒரு சட்டம் இருக்குன்னு சொன்னார். என்னென்னா, நிலத்தடி நீரை யாரும் எடுக்கக்கூடாது, மழை நீரை தான் பயன்படுத்தணும். அப்போது அந்த நாட்டோட நிலத்தடி நீர் அப்படியே இருக்குது. நிலத்தடி நீர் அவங்க சொல்கிறாங்க, நிலத்தடி நீர் யாருக்கு சொந்தம்? ஒரு தாய்ப்பால் எப்படி குழந்தைக்கு சொந்தமோ, அதுபோல் நிலத்தடி நீர் தாவரங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அதை வேறு யாரும் திருடக்கூடாது. நீ தாய்ப்பாலை உறிஞ்சி வியாபாரம் பண்ணிட்டு அந்த குழந்தை எப்படி பிழைக்கும்? அதுபோல் நிலத்தடி நீரை நீ உறிஞ்சி எடுத்துட்டுனா அங்கே தாவரங்கள் எப்படி வரும்? இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்கிறதுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கோ, எவ்வளோ உரிமை இருக்கோ, அதே போல் உரிமை தாவரங்களும் இருக்குது. வாய் பேச முடியலனாலும் அந்த தாவரங்களை நீங்கள் அழிச்சிங்கன்னா மனித இனம் அழிஞ்சு போயிடுங்கிற ஒரு அறிவு அந்த நாட்டுக்கு இருக்குது. அந்த அறிவு நம்ம நாட்டில் இல்லை. இப்போ இங்கே எப்படின்னா, நிலத்தடி நீரை நம்ம கொஞ்சம் பாதுகாத்து வச்சுருந்தோம்னா நதி நீரை பங்கிடும் போது சுப்ரீம் கோர்ட் சொல்றான், இல்லை இல்லை தமிழ்நாட்டில் கொஞ்சம் நிலத்தடி நீர் இருக்கு, அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். அதாவது எதிர்காலத்தை பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நாட்டுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் கோர்ட். இந்த அநியாயம் எங்கேயே நடக்குமா?
அவன் கொஞ்சம் யோகினா இருக்கான், இவன் திருட்டுப்பைய யோகின்னு போடுற தண்டனைங்கிறான் சுப்ரீம் கோர்ட். இதுதான் இந்த நாடு. அப்போ இதையெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த கட்டாயத்தை அதுதான் நான் வந்து என்னை முதன்முறையாக வந்து இஸ்மாயில் பார்க்கும்போது சொன்னேன், அண்ணே சின்ன படம் அப்படின்னார். சின்ன படம் இல்லை, ரெண்டு வரி தான் திருக்குறள், அது உலகத்தை ஆளுது. அப்போது கருத்து பெருசாக இருந்தால், நாங்கள் படம் எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஆனாலும் இந்த மேடையில் நாங்கள் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நாங்கள் இந்த சமூகத்துக்கு ஏதோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோங்கிற உணர்வு மக்களுக்கு இருக்கிறதால தான் இங்கே வரவேற்பு எந்த மேடையிலும் இருக்குது. சினிமா ஓடும்போது மட்டும் எங்களுக்கு வரவேற்பு இல்லை. 20 வருஷம் ஆனால் கூட நான் போகும்போது கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை மக்கள் ஆட்சின்னு மக்கள் சொல்கிறாங்கன்னா மக்களை பற்றி நாங்கள் கவலைப்பட்டிருக்கோம். அப்போ மக்களும் எங்கள் மேலே இன்னும் அதே அன்பு வச்சுருக்காங்க. படத்தினோட வெற்றி தோல்வி வச்சு எங்கள் மேலே அன்பு வைக்கிறது இல்லை. நாங்கள் என்ன அவங்களுக்கு சொன்னோங்கிறது தான் இன்றைக்கி பாரதிராஜா சார் சொல்லும்போது கைத்துட்டாங்கன்னா இந்த மக்களுக்காக அவர் நிறைய விஷயங்களை இந்த கலைஞர் கலைத்தன்மையோடு அவர் பண்ணியிருக்குங்கிற ஒரு விஷயம்தான். அதுபோல் இது போன்ற கலைஞர்கள், இது போன்ற தொழில்நுட்ப கலைஞர் அவர் ஒரு பெருமையாக சொன்னார், என்னால் பண்ண முடியணும். அந்த பண்ண முடியுங்கிற திமிரை தைரியத்தை யார் கொடுத்ததுன்னா அவருடைய நட்பு ஓட்டம்தான். அந்த அதுதான் இப்போ சொன்ன, நான் அடுத்த மாதம் பண்ணிவிடுவேன், அடுத்த மாதம் விற்றுருவேன். ஏன்னா மற்ற தயாரிப்பாளருக்கு என்னென்னா கடன் வாங்கி படம் எடுத்திருப்பாங்க, வட்டி கட்டணும், அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணலைன்னா அந்த வட்டி ஏறிட்டே இருக்கும். எப்படியாவது எவந்தலையாவது கட்டி எப்படியாவது வந்து தள்ளிவிடுவோன்னு நினச்சி அதை தள்ளிவிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நண்பர்களோட கூட்டு முயற்சியால் அவர் இந்த திரைப்படத்தை எடுத்ததால் தைரியமாக தலைநிதி இருக்கிறாரு. அது கொஞ்சம் சரியான முறையில் கூட அவர் வியாபாரம் பண்ணிட முடியும். அப்போது ஒரு தனி மனிதனுக்கே இந்த நட்பு பயன்படுதுன்னா அவர் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு சரியான இது தலைமையோடோ சரியான அமைப்போடோ, இப்போ இருக்கிற தலைமை சரியான தலைமை தான் என்னை பொறுத்த வரைக்கும், கூட இருக்குது சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த தமிழ் திரைப்படத்துறை ஒரு நல்ல லெவலுக்கு வந்திருக்கும். ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. குறைஞ்சபட்சம் வருங்காலத்திலேயாவது தமிழ் திரைப்படத்துறைக்கு தயாரிப்பாளர் சங்கம் வலிமையாக இருக்கும்போது தான் அந்த தமிழ் திரைப்படத்துறை நன்றாக வரும். அப்போது அந்த சங்கத்தை சரியான முறையில் கொண்டு செலுத்த வேண்டியது தயாரிப்பாளர் உறுப்பினராக இருக்கிற எல்லாருடைய கடமை. அதுபோல் இந்த திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றி அடையணும். அதில் அதில் ஒர்க் பண்ண இஸ்மாயில் அடுத்த படம் பண்ணணும். இது போன்ற ஒரு சமூகத்துக்கு சிறந்த கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கணும். அவர் ஒன்று சொன்னார், நான் கதை கேட்கலை, எங்களுக்கு கதையை எவனும் கேட்கலை, அதனால் இவங்கள போட்டேன்னு. இனிமேலும் யாரும் கேட்கக்கூடாது உங்கள் கதையை. அப்போ தான் இது போன்ற நடிகர்களை நீங்கள் கண்டுபிடிச்சி தேடி உருவாக்கி, ஏன்னா எனக்கு கூட ஒரு இது என்னென்னா நம்ம உருவாக்கும்போது தான், நம்மளால் ஒரு 4 பேர் உருவாக்கும்போது தான் நமக்கு ஒரு மரியாதை. இன்றைக்கி மேடையில் இருக்க எங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு மரியாதை இருக்குன்னா நாங்கள் கொஞ்சம் பேரை உருவாக்கியிருக்கோம். அவங்க எங்கேயாவது போகும்போது கூட, இப்போ மன்சூர்லிகான போகும்போது செல்வமணி உருவாக்குனா சொல்லுவாங்க, சரத்குமார் எந்த மேடையில் போனாலும் என்னை செல்வமணி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் சொல்லும்போது நான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். அதுபோல் இஸ்மாயில் நீங்கள் வந்து நிறைய கலைஞர்கள் உருவாக்கும் போது நீங்கள் நிச்சயம் வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா சார் வந்து அவருக்கு எனக்கு தெரியாது, தேவேந்திரன் சார் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் மணிவண்ணன் சாரோட பழகும்போது அவரோட போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து முதல்ல அவங்க வந்து கைக்குட்டை காதல் கடிதம் வந்து அங்கே கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பாரதிராஜா சார் ஆஃபீஸில் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி பார்த்த தேவேந்திரன் சார் ஏறக்குறைய 30 வருஷம் கழிச்சு இந்த மேடையில் பார்க்குறோம். ஆனாலும் அந்த பாடல் இன்னும் உயிரோடு வாழ்ந்துகிட்டே இருக்குது. இது போன்ற அந்த கலை நிச்சயமாக வாழ்ந்துகிட்டே இருக்கும். இதை வாழ வைக்க வேண்டிய கடமை மக்களாகிய உங்களுக்கும் இருக்குது. ஏதோ திருட்டுதனமாக வந்து பைரசியில் பார்க்குறது, இன்டர்நெட்டில் பார்க்குறது, இது போல் பார்த்து இந்த சினிமா அழிச்சிட்டிங்கன்னா எப்படி விவசாயி அழிச்சிட்டான்னு நீங்கள் ரோட்டுக்கு வந்துடுவீங்களோ, அதுபோல் கலைஞர்களும் அழிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு சந்தோஷத்துக்கு இடம் இல்லாமல் நீங்கள் செத்து போயிடுவீங்க, சிரிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் செத்து போயிடுவீங்க. இன்றைக்கி உங்களை சிரிக்க வைக்கிற ஒரே கலை சினிமா துறை தான். நீங்கள் வந்து 24 மணி நேரம் வந்து நீங்கள் டிவியில் பார்த்து சிரிச்சிட்டிங்களா, அது டிவிக்காரன் எவனும் உருவாக்குறது இல்லை, அதை உருவாக்குறவங்கன்னா திரைப்பட கலைஞர்கள் தான். அப்போ திரைப்பட கலையை வாழ வச்சிங்கன்னா தான் நீங்கள் நாளைக்கு சிரிக்கவே முடியும். அப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நிம்மதியாக இருக்கிறதுக்கு, வயிறார உணவு சாப்பிட்றதுக்கு விவசாயி தேவை, நிம்மதியாக இருக்கிறதுக்கு திரைப்பட கலைஞர்கள் தேவை. இருவரையும் வாழ வைக்க வேண்டியது உங்களை கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். மெயினாக வந்து விவசாயத்துக்கு அண்ணன் இஸ்மாயிலில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு படம் எடுத்துருக்கு, ரொம்ப சந்தோஷம். நான் அதில் ஒரு கேரக்டர் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே எல்லாருடைய இயக்கமும் நம்ம வந்து இயக்கமும் என்னென்ன என்னையாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இயற்கை விவசாய உணவு நம்ம சாப்பிட்ணுன்ட்டு இன்றைக்கு வரைக்கும் நம்ம மருந்து போட்ட உணவு தான் சாப்பிட்டுட்ருக்கோம், அது மாறிச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த முயற்சியை வந்து இஸ்மாயில் சார் பண்ணதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். டைரக்டர், மேடையில் இருக்கவங்க, பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஆட்டோக்காரனாக ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இஸ்மாயில் சாருக்கும் இந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. வணக்கம். என் இனிய நண்பர் இஸ்மாயில், அவரோட அறிமுகம் கிடைத்ததுலேருந்து அவருடைய படங்களில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நல்ல அன்புள்ளம் கொண்ட மனிதர்,
எனக்கு என் மனதில் ரொம்ப பிடித்தமானவர். இந்த 5-8 படத்திலும் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, நடிச்சிருக்கேன். நீங்கள் எல்லோரும் மனசார இந்த 5-8 படத்திற்கு உங்களுடைய நல்ல ஆதரவை கொடுத்து படத்தை வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுகிறேன். நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எங்களது திரைத்துறையின் உழைப்பாளர்களின் தலைவர் திரு ஆர்கே செல்வமணி சார் அவர்களுக்கும், ஆர் வி உதயகுமார் சார் அவர்களுக்கும், நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சாரு பேரை, பவித்ரன் சார் அவர்களுக்கும், ஏ வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும், மற்றும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும், எனது இனிய நண்பர் என் இஸ்மாயில் அவர்களுக்கும் முதற்கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விவசாயிகளை பற்றி இன்றைக்கி வந்து நிறைய படங்கள் இப்போ சமீபமாக வந்துட்டுருக்குது, அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்குது. இப்போ நான் இந்த படம் பார்க்குறதுக்கு சொல்லியிருந்தாரு, என்னால் வர முடியல, பாண்டிச்சேரியில் இருந்ததுனால என்னால் வர முடியல, நான் ஈவினிங் தான் வந்தேங்க, அதனால் எனக்கு என்னால் படம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இந்த பாடல் பார்த்தேன் நான், விவசாயியை பற்றி ஒரு பாட்டு மிக அற்புதமாக இருந்தது. எழுதுனது யார் மிக அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது கிராமத்தில் இருக்கின்ற விவசாயிகள் இல்லை என்றால் நகரத்தில் யாருமே கிடையாது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு கவிதை கூட உண்டு, நாங்கள் சேற்றில் விவசாயிகள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு, அதுதான் உண்மை. அதை உணர்த்துற மாதிரியான வரிகள் மிக அருமையாக இருந்தது. அதே மாதிரி வந்து அவருக்கு தொழில்நுட்பம் மிக அருமையாக தெரிஞ்சதுனாலன்னு நினைக்கிறேன், ஆக்சுவல் லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணியிருக்காரு பழனியில், அந்த இதெல்லாம் பாத யாத்திரை அந்த இதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப அருமையாக. அதாவது இந்த நகரத்து வாழ்க்கையில் உள்ள விஷயங்களையும் கிராமத்தில் உள்ள விஷயங்களும் மிக அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலி இந்த 5-8 அப்படிங்கிறது இந்த தலைப்பு எப்படி வச்சிருக்கிறாருன்னு தெரியல. நான் இது சம்பந்தமான விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன, இந்த பெரியாழ்வார் நம்மாழ்வார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா, 2வது உலகப்போர் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அப்போ வந்து குண்டு வைப்பதற்காக நிறைய விஷயம் தொழிற்சாலைகள் ஆரம்பித்து நிறைய கம்பெனிஸ் நடத்திருக்கிறாங்க. அப்படி நடத்தும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு இது நடக்கலை, போர் நடக்கலை, நிறைய விஷயங்கள் நின்று போயிடுது, நிறைய ரசாயன விஷயங்கள் நின்று போயிடுது. இதெல்லாம் எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அமோனியா இப்போ என்ன பண்ணுறதுன்னு விஞ்ஞானிகளை கூப்பிட்டு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, விவசாய பொருட்களாக இதை மாற்றலாம், அமோனியா இருக்குது, இந்த வெடிப்பொருட்களில் வந்து அமோனியா இருக்குது, ஸோ இதை வச்சு நம்ம விவசாயத்துக்குள்ளே இறங்கலாம் அப்படிங்கும்போது, இந்த உலகத்தில் உள்ள எந்த ஜீவராசிகள் மீதும் அக்கறை இல்லாத அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்திய விஞ்ஞானிகள் ஒரு 2000 பேரை கூட்டு போய் அங்கங்கே காமிச்சு இது வந்து உரமாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து உரமாக்குறாங்க. அதை உரமாக்கும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கின்ற இயற்கை வழி விவசாயம் வந்து மிக அற்புதமாக நடந்துட்டுருக்குது, இந்தியாவில் மிக சூப்பராக ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்குது. இந்த சமயத்தில் இவங்க இந்த விற்பனை பொருள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உள்ளே வந்து உரமாக தயாரித்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. விற்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்கின்ற அந்த உரம் வந்து இங்கே இருக்கின்ற அந்த பெருசாக வளர்கின்ற பயிர்களுக்கு வந்து இந்த உரத்தை போடும்போது சாஞ்சிருது, சாஞ்சிதுன்னா உரத்தை யாரும் வாங்க போக மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டு என்ன பண்ணுறாங்க, ஜப்பான்லேருந்து மறுபடியும் வேறு வகையான ஒரு விதைகளை பயிர்களை கொண்டு வராங்க, அது குட்டைப்பயிர். அதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அது ஈஸியாக வந்து நிற்குது, அப்படியே நிற்குது, ஓ இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இரண்டையும் கலப்பினம் பண்ணுறானுங்க. கலப்பினம் பண்ணி உருவாக்கப்பட்டது வந்து 5-23 உருவாக்குறாங்க, அதை தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்க, 5-8, 5-5 இந்த மாதிரி கலப்பினம் நிறையா உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படி வந்த ஒரு நெற்பயிர்கள் மாதிரி தான் இந்த வகை அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். விவசாயத்துக்கு எதிரான போர் இன்னைக்கு வந்து மிக உலக ரீதியாக நடந்துருக்கு. இது வந்து உள்ளூர் அரசியல் கிடையாது, உலக அரசியல். இதில் வந்து ஒரு டயலாக் ஒன்று இருந்தது, யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன அப்படின்ட்டு. உண்மை அதுதான், விவசாயிகளை காப்பாற்றுவதாக எந்த அரசாங்கமும் இல்லை. நீங்கள் காவிரிலேருந்து தண்ணி விடணும் அப்படிங்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு விட மாட்டேங்கிறான். நீங்கள் வந்து இங்கே எந்த அரசாங்கம் நடந்தாலும் அதான் நடக்குது. விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு நம்மளை மாதிரி சோறு சாப்பிடுபவர்கள் கண்டிப்பாக இதோட வந்து இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுப்பவர்களுக்கு முன்னின்று அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்து இந்த படத்தை வந்து பெருவாறு வரவேற்பை பெற வைக்கணும். இதுதான் நம்ம செய்கின்ற சேவையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். விவசாயம் இல்லை அப்படின்னா இன்னும் இப்போ நான் வரும்போது ஊர்லேருந்து வரும்போது பார்த்தேன், நான்லாம் சின்ன வயசில் ஊரில் வந்து அத்தனை குளங்கள், அவ்வளோ ஏரிகள், அவ்வளோ ஆறு, எங்கள் ஊர் காவேரி ஆறு, கும்பகோணம் காவேரி ஆறு, அரசலாறு, டெய்லி போய் குளிப்பேன்.
365 நாள்ல எனக்கு வந்து மிஞ்சி போனா ஒரு 30 நாள் தண்ணி இருக்காது. கோடை காலம்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு மட்டும் தண்ணி இருக்காது. இப்ப பார்த்தா 30 நாள் தான் தண்ணி வருது, 335 நாள் தண்ணி இல்ல. வர்ற வழி பூரா பாக்குறேன், எல்லா இடத்துலயுமே வந்து அந்த வரிசை கும்பகோணத்துல இருந்து சென்னை வர்றதுக்குள்ள அவ்வளவு ஆறுகள் இருந்து எதையுமே காணோம். இங்க வந்து இப்ப வந்து ஒருத்தர் பேசியிருந்தார், நண்பர் ஒருத்தர், முகப்பேர் சொந்த ஊர் அப்படின்னு சொன்னாரு. முகப்பு ஏறி தான் ஊரு, 50 ஏறி இருந்தது அங்க. அந்த 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 ஆத்துல வந்து டெய்லி நான் குளிப்பேன், தண்ணி குடிப்பேன் அப்படின்னாரு. இதெல்லாம் 30 வருஷத்துக்குள்ள முடிஞ்சு போயிருக்குது. அப்ப நமக்கு விவசாயத்தை பற்றியும் இயற்கையை பற்றியும் எந்த விதமான புரிதலும் இல்லாததுனால நம்ம டெய்லி வேலைக்கு போறோம், வீட்டுக்கு போறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், இந்த மாதிரி மனோநிலையை இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாம் உருவாக்குகிறார்கள். அதனால நமக்கு வந்து இயற்கையை பற்றிய அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம போயிட்டு இந்த மாதிரியான ஒரு சூழல். நான் அதிகமாக அந்த சமயத்தில் பேச விரும்பல, தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த மாதிரியான படங்களை நிச்சயமாக நம்மளாம் ஊக்குவிக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த சிறப்பான இசை வெளியீட்டு விழா சம்பவத்திற்கு வரிய புரிந்திருக்கின்ற திரையுலக ஜாமவான்கள், பத்திரிகையாளர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் ரசிக பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் எனக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் தராமல் இந்த படத்தில் 4 பாடல், அந்த 4 பாடல்களுமே எனக்கு எழுதக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்தமைக்க என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, 5R8 அந்த பேரை அவர் எப்படி எடுத்தார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் 5R8 என்பது 1967 தான் அந்த ரகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பொதுவாக உணவு பற்றாக்குறை மிக அதிகமாக இருந்த காலம். அப்போ பயிரிட்ட அந்த நெல் வகைகளுடைய அந்த ஈல்டு பத்தலை, அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, அதிகப்படியான ஈல்டு தரக்கூடிய ஒரு பயிரினத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த 5R8 ஆக்சுவலாக மணிலாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ஆந்திராவில் அதை பயிரிட்டார்கள். அதற்கு பிறகு அது தமிழ்நாட்டுக்கு வந்தது. அந்த உணவு பற்றாக்குறையை தீர்க்கக்கூடிய ஒரு மனிதர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒரு நெல்லாக அதை கண்டுபிடித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேரை எப்படி அந்த டைரக்டர் அதை கரெக்டாக வச்சார் எனக்கு தெரியல. அதற்காக என்னுடைய அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த 5R8 என்கிற விஷயம் என்னன்னா, அந்த நெல் எங்களுடைய ஊர் வந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய உரம் கடைமடை பகுதி. எங்களுக்கு ஒரு போகம் தான் விளையும். அந்த ஒரு போகத்தில் எங்களுக்கு போடக்கூடிய அந்த நெல் வந்து 5R8. அந்த 5R8 நெல்லில் வந்து வந்து அதை சாப்பிட்டு வளர்ந்தவன் என்கிற முறையில் எனக்கு இன்னும் இந்த படத்தில் ஒரு இசையமைப்பாளனாக எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நிச்சயமாக உண்மையிலே பெருமைப்படுகிறேன். அவர் டைரக்டரை பற்றி என்ன சொல்ல முடியும், நான் அந்த பாடல்கள் கம்போஸ் பண்ணி 4 பாடல்களையும் கம்போஸ் பண்ணி போட்டோன்னே ஃபஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், அதுக்கு பிறகு பயங்கர ஹாப்பி. உண்மையில் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதில் ஒரு பாட்டு, மண்ணுண்டு விதையுண்டுன்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அதில் நான் என்ன எழுதியிருந்தேன்னா, உன் வாழ்க்கை உன் கையில் தான் என்று எழுதியிருந்தேன். அவர் சொன்னார், உன் வாழ்க்கைங்கிறதோட நம் வாழ்க்கையை நம் கையில்னு போடுங்க அப்படின்னு சொன்னார். எதற்கு நான் அதை சொல்கிறேன்னா, நான் என்பதை விட நாம் என்பதை அதிகமாக நினைக்கக்கூடிய ஒரு ஒரு டைரக்டர் அவர். உண்மையிலே அவருடைய அந்த படத்தில் பங்கேற்றமைக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பெருமையை அடைகிறேன். இந்த 5R8 படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று நிச்சயமாக அவருடைய பெயர் திரையுலகில் ஒரு பொன்னெடுகள் பொறிக்கப்பட வேண்டும் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய டைரக்டர் சார் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் மற்றும் மேடையில் விட்டிருக்கும் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உள்ளே வர முடியல முதல்ல. இந்த 2 பாட்டையும் நான் வெளியில் இருந்தான் கேட்டேன். நல்லா ரொம்ப கூட்டமாக இருந்தது. 2 பாட்டை கேட்டேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இசை ரொம்ப நல்லா, ஒரு கிராமிய சூழ்நிலையில் இருந்தது. நான் கொஞ்சம் தான் படம் பார்த்தேன், படத்தை பார்க்க முடியல, வெளியிலேருந்து பார்க்க முடியல. ஆனால் மற்றபடி இசை இப்போ ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குது. நல்லா அந்த பாட்டு நல்லா வந்திருக்குது. இங்கே மேடையில் அவங்க சொன்னது போல் இது ஒரு சமூக பார்வையோட கூடிய படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாடல்களும் அந்த கருத்தோடு அமைக்கப்பட்டிருக்குது. அந்த கருத்துக்கேற்ற இசையும் அவர் அமைச்சிருக்காரு. நண்பர் இஸ்மாயில் அவர்கள் எனக்கு நான் ரொம்ப நல்லாவே தெரியும். அவருடைய எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாம் அவர் நிச்சயமாக அந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். இந்த படம் 5R8 பெரும் பெரிய வெற்றி பெற நான் இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். சந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று கூறி இந்த 5R8 என்ற திரைப்படத்தின் ஒளிநாடாவை இன்று அறிமுகம் செய்த இந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்ட முன்னணி இயக்குநர்கள், இசை கலைஞர்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த அற்புதமான கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர் சார்பாக ஐயா எட்டு இந்த திரைப்படம், சகோதரர் சொன்ன மாதிரி 67 அந்த ஐயா எட்டுன்னு ஒரு சின்ன, அதாவது அதுக்கு முன்னால் ஈக்கிச்சம்பா சம்பான்னு விற்று ஒன்று வரும் விவசாயத்தில், அது 6 மாதம் விற்று. நாங்களாம் சிறுவராக இருக்கும்போது தான் அந்த ஐயா எட்டுன்னு ஒன்று வருது, சின்னதாக இருக்கும், அவர் சொன்ன மாதிரி கட்டையாக தான் இருக்கும். 3 மாதத்தில் 90 நாளில் வரும். உணவு அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த வித்தை அறிமுகப்படுத்துனாங்க. ஆனால் அதிலிருந்து நம்மளுடைய விவசாயத்துறைகள் எல்லாமே வீழ்ச்சின்னு தான் சொல்ல முடியும், வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி 6 மாதத்தில் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப அருமையான விவசாயி, எல்லாருமே விவசாயத்துக்கு மேலே முழு கவனத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க. 30-40 வருஷத்தில் நம்மளுடைய தலைமுறைகள் மாற்றம், உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் இன்றைக்கி ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதை தம்பி வந்து அருமையாக, என்னுடைய தம்பி அருமை இஸ்மாயில் அவர்கள் அருமையான இந்த படத்தை கருத்து அழகாக சொல்லியிருக்கார். இது யாருமே சொல்லலை. விவசாயியை பற்றி, விவசாயி வந்து கடன்பட்டு அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது எப்படி, வட்டிக்கு வாங்கி தண்டலுக்கு வாங்கி என்ன பாடுபடுறாங்கிற ஒரு சிரமத்தை வந்து இன்றைக்கி அநேகமாக எல்லா கிராமங்களுமே தனி நபர் விவசாயிகள் எல்லாமே அந்த சிரமத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதை அற்புதமாக காட்சி அமைச்சிருக்காங்க. அதில் நடித்த எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கலைஞர் வந்து தம்பி சார், நல்ல நண்பர் அவர். அவர் போன படத்தில் கூட அருமையாக பண்ணியிருந்தார். ஆனால் இந்த படத்தில் வந்து அவருடைய தத்துரூபமாக இயல்பான காட்சிகள் அருமையாக நடிச்சிருந்தாங்க. அதுமாதிரி சகோதரர் ஹீரோ பண்ணியிருக்காரு அனிஃபா, மற்றும் ஜேகே, மற்றும் அதை கூட நடித்த என்னுடைய தம்பி ஷேக் மொய்தீன், மற்றும் இதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது இந்த படத்தின் மூலமாக. எனது தம்பி அருமையான இந்த கருத்தை பதிய வைத்து இந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் கலாச்சாரம் பண்புகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் எந்த விதமான ஆபாச காட்சி இல்லாமல் அருமையாக அற்புதமாக எடுத்திருக்காரு. இதுக்கு பாடல்கள் அருமையான வரிகள் சார், அவர் இசை அருமையாக அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த அந்த ஒரு பாட்டை கேட்டாலே அவனோட ஜெனரேஷன் தலைமுறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கிராமத்தில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பேய்ந்து நகர்ப்புறத்தில் வந்து நகர்ப்புறத்தில் எப்படி சிக்கி தவிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒத்த ஒத்தங்கிறதுல அந்த பாடல்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு பசுமையான பழைய ஞாபகத்துக்கு என்னெல்லாம் கொண்டு போச்சு. இந்த படத்தின் மூலமாக ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த வேண்டும் தமிழர் வரலாற்றிலே. இதே போன்ற படங்கள் மேலும் மேலும் வர வேண்டும் என்று கூட்டி இந்த படம் மிகப்பெரிய அளவு வெற்றி பெறணும் என்று கூறி இறைவனிடம் வேண்டி விரும்பி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 5-8 திரைப்படம் இப்போ சாருங்களாம் சொன்ன மாதிரி சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தவிர விவசாயத்தை பற்றி எடுக்கக்கூடிய எல்லா படங்களுக்குமே நாம் வந்து நிச்சயமாக ஒரு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா விவசாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆட்கள் குறைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அதில் கூட ஒரு பாடல் வரி வந்துச்சு, இந்த மாதிரி பட்டணம் இருக்கிறது பட்டிக்காட்டில் தான், பட்டிக்காட்டால் தாங்க பட்டணம் இருக்குது அப்படின்ற மீனிங்கில் ஒரு லைன் வந்துச்சு. அதுதான் உண்மை. கிராமங்கள் தான் இன்றைக்கி வந்து நகரங்களை வாழ வைத்துட்டு இருக்கு, வாழ வச்சுக்கிட்டு இருந்துச்சு, இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை சொல்லுவதற்காக வந்திருக்கிற இந்த படம் வந்து உண்மையிலே நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் கொடுக்கணும். இந்த இயக்குனர் இஸ்மாயில், அப்புறம் இந்த தயாரிப்பாளர்கள், இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். டிகே சண்முகசுந்தரம் சார் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை ரொம்ப ப்ரெஷர் போட்டு வர வச்சார். நான் சொன்னேன், எனக்கு டேரக்டர் தெரியாது தயாரிப்பாளர் தெரியாது என்ன சார் அப்படின்னேன். ஏன் பாரராஜா சார் வராருங்க அப்படின்னாரு, ஆனால் அவர் வரல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆமாம், அப்புறம் என்ன சொன்னார்னா செல்லுமணி சார் வராருங்க அப்படின்னு. நீங்கள் வந்து உட்காந்து செல்லுமணி சார் வர வரைக்கும் எனக்கு கதை கதைக்கிட்டே செல்லுமணி சாரை காவலாம் அப்படின்னு. அப்புறம் ஆரி உதயகுமார் சார் வராரு, பவித்ரா சார் வராருங்க, நீங்கள் ஒர்க் பண்ண டேரக்டருங்க அப்படிலாம் சொல்லி கடைசியாக அவர் வந்து என்னை வர வச்சார். பட் வந்தது மிக நல்லதாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு விவசாயத்தை பற்றிய படம் 5-8 அப்படின்ற விஷயத்தை பற்றி இன்றைக்கி அவர் எல் சுரேஷ் ரொம்ப அருமையாக சொன்னார். இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுதான் விவசாயத்தை கொடுக்க சப்போர்ட் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் பெரியோர்களே, மீடியா நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நான் ரொம்ப பேசலை யாம் சொன்னால் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க, அதனால் நான் பேசுகிறேன். ஆனாலும் ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தேன். நான் எப்பவுமே கதையை மெயினாக வச்சு தான் படம் எடுக்கன்னு விரும்புகிறேன். இன்றைய காலகட்டத்திற்கு சூழலுக்கு தேவையானது விவசாயம், அதனால் விவசாயத்தோடு இருக்கேன்.
பெரிய படம் இல்லை, ஆனால் பெரிய கதை உள்ள படம். இதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு சொன்னால், நான் எப்போ பேனா எடுத்தாலும் செல்வமணி சார் தான் கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க. எவன் சொன்னால் ஒரு அஞ்சாறு ஏழு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் சின்ன படம் எடுத்திருக்கேன், ரெண்டு வீட்டு போய் சொல்கிறேன். இப்போ இஸ்மாயில் பணத்தில் வேணால் நீ சிறுசாயிரு, கதையில் பெருசாயிருன்னு சொன்னாங்க. பணத்தில் நீ சிறுசாயிரு, கதையில் பெருசாயிருந்தாங்க. அதை நன்றைக்கு வர ஃபாலோ பண்ணுறேன். பின்ன இங்கே வந்திருக்கவங்க யாருமே சாதாரண டைரக்டரும் கிடையாது, சாதாரண ஆட்களும் கிடையாது. இவங்களை பின்பற்றி நான்லாம் வந்தவேன். அப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். ஐயாறு எட்டு எல்லோரும் நெல் சம்மந்தமாக அப்படின்னு நினச்சிருப்பீங்க. உண்மையை சொன்னால் நெல் சம்மந்தமாக இல்லை படம், ஆனால் விவசாயம் சம்மந்தமான படம். ஏன் ஐயாறு எட்டுன்னு வச்சுருக்கேன் அப்படின்னு சிலர் கேட்டாங்க. ஐயாறு எட்டுங்கிற விஷயம் இப்போ கொஞ்சம் அழிஞ்சழிஞ்சு வந்துருச்சு, ஒன்று. ரெண்டாவது, ஐயாறு எட்டுக்கு இன்னொரு விஷயம் நான் உள்ளே வச்சுருக்கிறேன். இந்த மற்ற நெல்களுக்கும் ஐயாறு எட்டுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. என்னவென்று சொன்னால், மற்ற நெல்களெல்லாம் நெல் அறுவடைக்கு ஆகிவிட்டால் அந்த நெல் கதிர்வுடன் சாய்ந்து விடும். ஆனால் ஐயாறு எட்டு சாய்வதில்லை, செடி அப்படியே தான் இருக்கும், கதிர் மட்டும்தான் சாயும். என்னுடைய உழவன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சாயவே மாட்டான், மரியாதை குறை நடந்துக்கிறவே மாட்டான். அந்த கேரக்டரை நான் காமராசா வளர்த்துருப்பேன். அவர் இந்த படத்தில் சூசைட் பண்ணிக்கிறாருங்க. சூசைட் எப்படி பண்ணிக்கிறாரு, நீங்கள் படம் பண்ணுங்கள், யாரும் பண்ண மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன் ஒன்று. ஆனால் ஒருத்தன் தற்கொலை பண்ண போகும்போது கொஞ்சம் கூட அசராமல் நான் போய் சாவ போகிறேன் அப்படின்ட்டு போயிருப்பார். கொஞ்சம் கூட தலையே குனியாமல் தலை நிமிர்ந்து கௌரவமாக சாவான். அது விவசாயம் மட்டும்தாங்க அப்படி சாவான். ஏன் சொன்னால் மானம் உள்ளவன் அவன் மட்டுமே. எந்த விவசாயியும் மானம் இழந்து செத்ததை கேள்விப்பட்டீங்களா? தன்னுடைய ஃப்ரெஷ்டிக்கு ஒரு பிரச்சனை வந்தான் மட்டும்தான் சாவான். அவன் சாவறது இல்லை, அவனை சாவடிக்கிறது நாம தான். அதான் உண்மையான விஷயம். இது ஒன்று. அந்த ஐயாறு எட்டு நெல் தலை குனியாது என்பதற்காக வேண்டிய அந்த கேரக்டரை நான் தலை குனியாமலே சாவு வச்சுருப்பேன். ரெண்டாவது, இன்னைக்கு காலகட்டத்தில் விவசாயம் என்பது மக்கள் பொதுவாக ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க, படிக்காதெல்லாம் விவசாயி அப்படின்ட்டு. சத்தியமாக இல்லைங்க, படித்தவன்னா விவசாயம் இருக்கணும். ஏன்னு சொன்னால், இன்னைக்கு மார்க்கெட்டிங் என்பது முதல் தரமாக இருக்கிறது. மார்க்கெட்டிங் பண்ணாத எந்த விஷயமும் இல்லை. ஆனால் அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறவன் ஒரு பல கோடி ரூபாய்க்கு விளம்பரத்தை கொடுத்து அதனுடைய விலையை நிர்ணயிக்கிறான். ஒரு பிஸ்கட் பாக்கெட்னு சொன்னால் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ விளம்பரத்துக்கு வரும்னு சொல்லி எனக்கு தான் தெரியும், மீடியா நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். அவ்வளவு செலவழிக்கக்கூடிய விஷயத்தை செலவழிச்சிட்டு அந்த பணத்தை உங்கள் பாக்கெட்டில் அவனே எடுத்துக்கிறதான். ஆனால் ப்ரொடக்ட் பண்ணுறவன் வேற ஒருத்தன், அதை விற்கிற ஒருத்தன், ஆனால் வாங்குறவன் நீங்கள் பணம் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் உண்மையே உழைத்து உணவு செய்யக்கூடிய விவசாயிக்குள்ள விவசாயம் நிர்ணயிக்க முடியாங்க. விவசாயம் செய்யக்கூடிய பயிர்களை விவசாயி நிர்ணயிக்கக்கூடிய காலம் என்று வருதோ அன்றுதான் நமது நாடு உருப்படும். விவசாயி நிர்ணயிக்க முடியலையா, அரசு நிர்ணயிக்க முடியாதானே? அரசு எல்லாத்துக்கும் ஒரு வேலை வச்சிருக்கு, விலை வச்சிருக்கு, சட்டம் வச்சிருக்கு, இப்படி தான் இருக்குன்ட்ருக்கு. விவசாயத்துக்கு என்னங்க சட்டம் வச்சிருக்கு? எந்த சட்டமே கிடையாது, அவன் சாவட்டும், அப்போ செய்தியை வரும், அவ்வளோதான். ஆனால் அரசு இதை பார்த்து மாற வேண்டும். ரெண்டாவது, இன்னொரு விஷயம், விவசாயி அழியலை, நாம் சத்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாள் என்ன செய்யும், விவசாயம் இல்லாட்டால் உணவு இல்லாமல் போயிடும், பட்டினம் இருந்து சாக வேண்டியது தான். அப்போ விவசாயத்தை நாம் அனைவர்களும் செய்ய வேண்டும். அதை விட என்னன்னு சொன்னால், முக்கியமாக விவசாயம் பண்ணுறவன் படித்தவனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் மார்க்கெட்டிங் அவனுக்கு தெரியும். அதனால் அந்த படத்தில் ஒரு விவசாயி, ஒரு மகன் விவசாயம் படித்தவன், ஒரு மகன் ஐடி பார்க்கில் வேலை பார்க்குறவன், இன்னொரு மருமகன் அரசியல்வாதி அப்படின்ட்டு மூணு கேரக்டரை வச்சுருக்கேன். இந்த மூணு சேர்ந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் கதை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு என்னென்னு சொன்னால், இந்த மூணுமே கைவிடப்பட்டவர்னால் அந்த விவசாயம் மாறிடுதான். இவங்களெலாம் திரும்பி வந்து விவசாயம் பண்ணால் என்ன நடக்கும்? கண்டிப்பாக நாடு செழிப்பாக இருக்கும். அதான் உண்மையான விஷயம். நாடு செழிப்பாகிட்டால் நாமெல்லாம் செழிப்பாகிடுவோம். அப்போ நாடு செழிப்பாக வேண்டும், நாம் செழிப்பாக வேண்டும் சொன்னால், விவசாயி
தெளிவாக விவசாயம் பண்ணணும், அதை தெளிவாக விற்கக்கூடிய பொறுப்பு அவனுடைய கையில் வர வேண்டும். என்ன விவசாயத்தை பற்றி ரொம்ப பேச நினைச்சிடறாங்க. நான் வந்து படம் எடுக்கிறத விட என்னுடைய ஆதங்கங்களை தான் நான் படமாக எடுக்கின்றேன். எனக்குள்ள மனசுக்குள்ளே இருக்க விஷயத்தை தான் நான் படமாக எடுக்கிறது. ரெண்டாவது, நான் இந்த படம் எடுத்தேன் அப்படிங்கிறத இன்னொரு விஷயமும் இந்த பேருக்குள்ளே வச்சுருக்கிறேன். அந்த ஐக்கு ஒரு கேரக்டர் ஐயனார்னு வச்சுருப்பேன், ஒரு பையன், இன்னொரு கேரக்டர் ராஜான்னு வச்சுருப்பேன், அந்த ஊர் எட்டுப்பட்டின்னு வச்சுருப்பேன். அந்த ஐகாரத்துக்குள்ளே இப்படி ஒரு விஷயத்தையும் நான் வச்சுருக்கிறேன். ரெண்டாவது, இந்த படங்கிறது என்னுடைய தனிப்பட்ட படமே இல்லை, என்னுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுடைய படம். என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் சொல்லணும், என் கூட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் எல்லோரும் என் கூட இதுவரை, நான் வந்து 10-20 வருஷம் ஆச்சு, இதுவரை எந்த பிரச்சனையுமே சந்திக்காத சினிமாக்க நானாக தான் இருக்கும்போது ராசு வர அப்படியே இருக்கட்டும். அதை ஒரு செல்வமணி சார் என் மேடையிலே சொன்னாங்க, எப்படி இஸ்மாயில் நீ வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி வச்சிருக்கே அப்படின்ட்டு. அதுக்கு ஒன்றுமே இல்லை, இவங்களெல்லாம் பார்த்து படித்து வந்தவன் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் என்னுடைய இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்க வேண்டியது மக்கள் கையிலையும் மீடியாக்காரன் கையில் தான் இருக்குது. என்னென்னு சொன்னால், நல்ல கதைக்கு இன்றைக்கி எந்த ஹீரோவும் கால் சீட்டு கொடுக்கறது இல்லை. உண்மையை சொன்னால் இந்த படத்துக்கு நான் இவங்க ரெண்டு பேரும் போடணும்னு நினைக்கல, வேறு ரெண்டு ஹீரோட்ட பேசினேன், டைமே தரலை, பார்க்கவே முடியலை, போடா அப்படின்னு நினச்சிட்டேன். ஒரு கதை சொல்ல ஒருத்தர் வர்றான்னா கொஞ்சமாக டைம் கொடுங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று, அது என்னென்னு கேட்டுட்டு நல்லா இல்லாட பிடிக்காட்ட போக சொல்லிடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திக்கவே முடியக்கூடாத ஒரு சினிமாவாக இந்த சினிமா மாறிவிட்டது. அதனால தான் சொந்தமாக புது ஆள் ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. என்னாலும் பரவாயில்ல, ஜெயிக்கிறதே நான் படம் எடுப்பேன், அது வேறு விஷயம். ஒன்று, அதுக்கடுத்து என்னுடைய கூட இருக்கக்கூடியவர் ஜெயக்குமார் இருக்காரு, என்னுடைய நண்பர், என் கூட கோ ப்ரொடியூசரும் ப்ரொடியூசரும் கூட, நாங்கள் ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் ரெண்டும் பணம் போட்டிருந்தா கூட உழைப்பை இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் உழைத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஆர்வி தம்பி சாரை சொல்லண்டா சார், ஒன்று எந்திங்க சார், எங்கேயும் உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். 6 மாதம் அவர் வந்து சாதாரண இல்லைங்க, ஏஜி ஆஃபீஸர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர். 6 மாதம் தாடி வைக்க சொல்லியிருந்தேன், இப்போ தான் தாடி எடுத்து வந்துருக்கிறாரு. தாடி எடுக்க வச்சு அவர் செருப்பு ஷூ போடாமல் நடப்பார், நடக்கிற ஆள் இல்லை, அவரை செருப்படாமல் நடக்க வச்சேன். அவர் வெயிலில் நின்றுக்க மாட்டார், வெயிலில் நிற்க வச்சேன், குளியே தோண்டிருக்க மாட்டார், குளி தோண்ட வச்சேன். எல்லா விஷயமும் உழைச்சிருக்கிறார். எதுக்குன்னு சொன்னால், நன்றாக வரண்டு வேண்டும் இந்த படம் என்பதற்காக வேண்டி. அப்போ என்னுடைய படத்தை நன்றாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்கோம். இன்றைக்கி படம் எடுக்கிற பெரிய விஷயமே இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுற பெரிய குதிரை கொம்பாகி போயிடுச்சு. உதயகுமார் சார் கூட வரையில் சொன்னாங்க, படம் எடுத்தால் என்ன இஸ்மாயில் எப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க பிரச்சனை அப்படின்னாங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கவே வரல, ரிலீஸ் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. எல்லா படமும் எனக்கு இதுவரை எடுத்திருக்கேன், கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன், எல்லா தேட்டர்லையும் போயிருக்கேன், கலெக்ஷனும் வாங்கியிருக்கேன், சேட்டலைட்டு, எஃப்எம்எஸ், அந்த ரைட்ஸும் எல்லா ரைட்ஸும் வித்துருவோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் சொன்னால், நான் யாரையும் நம்பலை, என்னையும் நம்புகிறேன். நான் யாரையும் நம்பலைங்க, என்னையும் நம்புகிறேன். பின்ன எங்கள் அப்பா அம்மா, என் ஒய்ஃபு, அவங்கள நம்புகிறேன். ஏன் நான் அவங்கள என்னையும் நம்பியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக எனக்கு இன்னைக்கு வர எல்லா விஷயத்துலையும் உதவி செய்யக்கூடிய என்னுடைய நண்பர்கள், டெக்னீஷியனாக இருக்கட்டும், இப்போ நான் 24 கிராஃப்ட் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் யாருக்கும் மனசு கொண்ட மாதிரி என் நடந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்கள கூப்பிட்டு கேட்டால் தெரிஞ்சிருக்குமா. அப்போ ஒரு படத்தினுடைய வெற்றி முதல்ல நம்ம கூட இருக்கவங்கள நல்லா பார்த்துக்கிறது அவங்களும் ஃபஸ்ட்டு இருக்கணும். ரெண்டாவது, நம்ம ஒன்றுன்னா பார்க்க ஆரம்பிப்போம். ரெண்டாவது, என்னுடைய படம் நல்ல படமாக வந்திருக்குது, எடுத்திருக்கேன், அடுத்த மாதமே தேட்டருக்கு கொண்டு வந்துடுவேன், இல்லை அதுக்கு அடுத்த மாதம் தேட்டருக்கு கொண்டு வந்துடுவேன். தேட்டருக்கு கொண்டு வர்றது ஏன் பொறுப்பு, அது என்னால் முடியும். அந்த படத்தை ஓட வைக்கிறது மீடியாக்காரங்களும் ஊருக்காரங்களும் சேர்ந்து தான். ஏன் சொன்னால், பெரிய படத்துக்கு நீங்கள் எந்த பப்ளிசிட்டி பண்ணாட்டிலுமே கண்டிப்பாக ஓடிடும். ஆனால் என்னே மாதிரி படங்களுக்கு நீங்கள்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் பப்ளிசிட்டி கொடுங்க அப்படின்னு உங்கள் எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தை எல்லாரும் படமாக நினைக்காமல் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடமாக எண்ணி கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், வெற்றி படமாக்க என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் பெப்சியின் தலைவர், இயக்குனர் ஆர் கே செல்வமணி அவர்களே, நடிகர் தயாரிப்பாளர் கசாய் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த படத்தின் சிறப்பு விருந்தினர்களே, கதாநாயகன், கதாநாயகி, குறிப்பாக தொழில்நுட்ப கலைஞர்கள், எனது அன்பு நண்பர் கே வி மணி, மிக திறமையான ஒளிப்பதிவாளர், நல்ல மனிதரும், எங்கள் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நண்பர் அவர். பாரதிராஜர் அவர்கள் வருவதாகத்தான் சொன்னார், ஒரு வேலை அது கொஞ்சம் தாமதமாகிவிட்டதனால் அவர் வரவில்லை
நான் ஒன்றும் பொய் சொல்லவில்லை. ஏன் வெங்கடேஷ்கிட்ட நான் உண்மைத்தான் சொன்னேன், வர முடியாத சூழ்நிலை வரல. செல்லமணி சார் வந்து மதியமே சொல்லிவிட்டார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கரெக்டாக வேற ஒரு நிகழ்ச்சியிலிருந்து கொஞ்சம் தாமதமாக வந்து சீக்கிரமாக வந்து கலந்துக்கிட்டார். நண்பர் இஸ்மாயில் வந்து இந்த படத்துக்கு ஐஆர் எட்டுன்னு பேர் வச்சிருக்கார். அதை பற்றி சுரேஷ் சொன்னார், கசாய் சாரும் சொன்னார். நானும் சின்ன பையனாக இருக்கும்போது நான் வந்து செங்கல்பட்டு ஜில்லா காஞ்சிபுரம் அருகே ஒரு ஊர், பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு குடும்ப விவசாய குடும்பத்தில் நானும் ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்க. அப்போது விளைச்சல் வந்து ரொம்ப கம்மி, அதை வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் ரைஸ் இன்ஸ்டியூட்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஐயார். இந்த ஐயாருக்கு வந்து அதுதான் அர்த்தம். அதில் எல்லா நாடுகளும் முக்கியமாக ஃபோர்டு ஃபவுண்டேஷன்லேருந்து ஃபோர்டு வந்து நிறைய பணம் கொடுக்குறார், ராக்ஃபெல்லர் கொடுக்குறார், இந்திய அரசாங்கம், சீன அரசாங்கம், பிலிப்பைன்ஸ் எல்லாம் சேர்ந்து பிலிப்பைன்ஸில் தான் அந்த இன்ஸ்டியூட்டை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அதிகமான விளைச்சல் கொடுக்கறதுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணணும் விதைகள் அப்படின்னு. அப்படி பண்ணும்போது மிக சிரமப்பட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே அவங்க கண்டுபிடிச்சது தான் இந்த ஐஆர் 8. இப்போ வந்து 20 வருஷத்துல வந்துருச்சு. இந்த ஐஆர் 8ல வந்து அவங்க பண்ணும்போது விதைகளில் வந்து மனிதனுக்கு தேவையான புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், மினரல்கள் எல்லாம் அடங்கிய ஒரு நெல்லை வந்து கண்டுபிடிக்க வேண்டும். அது அரிசியாக மக்கள் சாப்பிட்டால் அவர்களுக்கு ஆரோக்கியம், அதாவது ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் என்ற ஒரு இதில் ஆரம்பித்தது ஐஆர் 8. இது வந்து இந்தியாவிலே வந்து நிறைய வங்காள நம்ம விவசாயத்துறை படித்த வந்து எத்தனை நிபுணர்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணாங்க. முதல் நம்ம ஊர்லேயும் விளைஞ்சது, ஆனால் ஆந்திராவில் கோதாவரி மாவட்டத்தில் அச்சந்தான்ற ஒரு பகுதியில் ஒரு விவசாயி, 23 வயசு விவசாயி, அவர் பேர் வந்து சுப்பாராவ், அவர் 20,000 ஹெக்டேக்கரில் பயங்கரமான விளைச்சல், 3 பங்கு விளைச்சல் அதிகமாக கொடுத்துருச்சு சாதாரண பயிர விட. அப்படி வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பொறுப்பு பட்டினியை தீர்க்கணும். ஏன்னா வந்து பல ஏழைகள் வந்து விவசாயிகளே வந்து பட்டினியால் குழந்தைகள்லாம் மறைஞ்சிட்டாங்க லட்சக்கணக்கில். அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஐஆர் 8 இந்த டைட்டில் சொன்னோடனே நான் வெங்கடகிட்ட சொன்னேன், அதுவா ஆமா அப்படின்னார். அவர் ஆரம்பிக்கும் போதே வெடித்து போன பூமியில் டைட்டில் போட்டார், எனக்கு பிடிச்சிருந்தது. நிலம் மட்டுமா வெளிச்சிருக்கு, விவசாயம் இதயங்களும் தான் வெளிச்சிருக்கு. யார் அதை கவனிச்சா? இதில் என்னையும் சேர்த்து எல்லோரையும் நாம் குறை சொல்லணும். விவசாயத்தை கவனிச்சோமா? கவனிக்கல. நிலத்தடி நீரை கவனிச்சோமா? இல்லை. இப்போ பிஸ்லேரி வாட்டர் போயிட்டே இருக்கு, பெட்ரோல் வேலை போயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் தண்ணியே வந்து திருடு போகிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளே நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஏமாத்திட்டுருவோம். இந்த நேரத்தில் இப்படி ஒரு கருத்தை தம்பி இஸ்மாயில் சொல்கிறார் அப்படின்னா அவரை பாராட்டுக்குரியவர். ஒவ்வொருவரும் அவர் ஓட்டு போடுறவராக இருந்தால் கூட காசு வாங்கிக்கிட்டு, ஓட்டை வாங்குறவரும் சரி, எல்லாருமே தயவு செஞ்சு உங்களையே நீங்கள் வந்து கேட்டுக்குங்க. விவசாயத்தை நம்ம எல்லோரும் வந்து ஆதரிக்கணும், எல்லோரும் விவசாய முன்னேற்றத்துக்கு பாடுபடணும். இல்லை நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி இருக்கா, நமக்கு பின்னாடி நம்ம குழந்தைங்க என்ன சாப்பிட போகிறாங்க? அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை விவசாயத்துக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த நேரத்தில் இப்படி ஒரு கருத்தை இவர் சொல்கிறாருன்னா இந்த படத்தை நம்ம எல்லோரும் வந்து ஆதரித்து பார்க்கணும், இந்த படம் வெற்றி அடையணும். இதில் முதல் போட்டவங்கலேருந்து நடித்தவங்கலேருந்து எல்லாருக்கும் நல்ல பேர் வரணும், இது போன்ற நல்ல கருத்துள்ள படங்களை இஸ்மாயில் எடுக்கணும்னு சொல்லி அவரை பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.